ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுடிஷியல் வேலி. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து இன்சூரன்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளில் பல பேர் வந்து வண்டி வச்சுட்ருக்கோம், டூ வீலர், ஃபோர் வீலர், லாரி, பஸ், வேன், அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வெஹிக்கல்ஸ் வந்து நம்ம வச்சுட்ருக்கோம். அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சுருப்போம். ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ தகவலை வந்து நான் பதிவு செய்கிறேன். இப்போ நம்மள பல பேரோட வண்டி கூட நமக்கு தெரிஞ்சவங்க யார் வண்டினா தொலைஞ்சிருக்கோம். இப்போ அந்த வண்டி தொலைஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நம்மளே தேடுறோம் அப்படிலாம் வந்து நிறைய சில பேர் தேடுவாங்க, கடைசியில் வண்டி கிடைக்காமே போயிடும். அந்த மாதிரி தவறு வந்து பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ வந்து வண்டி வாகனங்கள் அப்படின்னா வந்து என்னெல்லாம் அதுக்குள்ளே வரும்னா வந்து டூ வீலர், நம்மளோட இருசக்கர வாகனம், ஃபோர் வீலர், அப்புறம் லாரி, பஸ் வேன், அது எல்லாமே வந்து நம்மளோட வாகனன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்கி போயிடும். ஸோ அது வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட் மோட்டார் வெஹிக்கல், ஒன்று வந்து ஹெவி மோட்டார் வெஹிக்கல்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வண்டியை வந்து நம்ம வச்சுட்ருக்கும் போது வந்து அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்போம். அந்த வண்டியால் நமக்கு எதனா ஒரு பாதிப்பு ஏற்படும் போது வந்து நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அது மூலிமா அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், அது வந்து ஈடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு மூலிமா நம்ம இன்சூரன்ஸ் போட்டுப்போம். எப்போவுமே வந்து நம்ம இன்சூரன்ஸ் போடும் போது வந்து அந்த ப்ரீமியம் வந்து நம்ம பே பண்ணுவோம், அப்புறம் அதுக்கான தொகையும் வந்து நம்ம செலுத்தி கரண்ட் ஸ்டேட்டஸில் வச்சுட்டுருப்போம். எல்லாமே வந்து கரெக்டாக கட்டிட்டு அந்த வண்டி ஒரு இன்சூரன்ஸான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்ருப்போம். இது வச்சுட்டு இருந்தால் நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நீங்கள் சைன் போட்டு எந்த மாதிரியான டைப் ஆஃப் ப்ரீமியம் எடுக்கிறீங்களோ அந்த டைப் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். இப்போ ரெண்டாவது, எந்தெந்த மாதிரியான இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து நீங்கள் போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது, பஜாஜ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இருக்குது. இதில் எதனா ஒன்று வந்து நம்ம கிளைம் பண்ணுவோம். இப்போ வந்து நீங்கள் வெளியே போகிறீங்க, லைக் ஒரு வண்டி இன்னொரு வண்டி, ஒரு வாகனம் உங்களதோ வேறு ஏதோ ஒரு வாகனம் வந்து எதிர் எதில் மோதிக்கிச்சு அப்படின்னா வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் வந்து ட்ராவலிங், இப்போ நீங்கள் வந்து ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு லாஸ், லைக் நமக்கே உடம்புல வந்து காயம் ஏற்படுது, ஏதோ ஒரு டேமேஜ் நமக்காகுது, அப்புறம் வந்து உயிரே இழப்பக்கூடிய நிலைமைக்கு லைக் டெத் ஸ்டேஜ் அந்த மாதிரி ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம். மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது வாகனத்தால் வந்து உங்களுக்கு சேதம் ஏற்படாமல் எதில் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் போய் யாரையும் முட்டிடுறீங்க, லைக் அவங்களுக்கு ஏதோ ஒரு டேமேஜ் ஆகுது, லைக் அவங்களுக்கு ஏதோ ஒரு உயிர் சேதம் ஏற்படுற மாதிரி அந்த சிச்சுவேஷனையும் வந்து நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். நாலாவது வந்து இப்போ ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்குது, ஸோ உங்கள் வண்டி வந்து அந்த மாதிரி மண்ணி தண்ணியில் மாட்டிக்கிச்சு, லைக் அதனால் ஏதோ ஒரு டேமேஜ் ஆகுதுன்னா அது வந்து கிளைம் பண்ணலாம். ரெண்டாவது எர்த் குவைக், இப்போது நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்னா ரோட்டில் ரோடு வந்து லைக் உடஞ்சி உள்ளது, ஏதோ ஒரு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நேச்சுரலாகவே உங்கள் வண்டி வந்து உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, லைக் ரோடு ப்ராசஸ்னால எர்த் குவைக் அந்த பூகம்னால அந்த மாதிரி எதனா ஒரு சுச்சுவேஷனில் வந்து வண்டி டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கும் வந்து கிளைம் பண்ணலாம். ரெண்டாவது வந்து இது ரொம்ப பெரும்பாலுமா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரியே தான் வந்து வண்டி தொலைஞ்சு போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்ஸிங், வெஹிக்கல் மிஸ்ஸிங். நீ இப்போ வந்து நீங்கள் ராத்திரி வண்டி விட்டுருப்பீங்க, தொலைஞ்சிட்ருக்கோம், இப்போ பகலில் கூட எங்கன்னா வண்டி விடுவீங்க, தொலைஞ்சு போயிருக்கோம். இந்த மாதிரி வந்து கண்டிஷன்லாம் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் எந்த மாதிரியான ப்ரீமியம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கணும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் என்ன எந்தெந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்தால் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஒன்றுக்கு ரெண்டு முறை படிச்சுட்டு அதை எடுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து வண்டின்றது வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, ரொம்ப அது பயனுள்ளதாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டைம் செலவு பண்ணி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இது வரைக்கும் பண்ணலைனா கூட இதுக்கு மேலே நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு டூ வீலர் வாங்குறீங்கன்னா கூட வெஹிக்கல் மிஸ்ஸிங்கு, லைக் ஏதோ ஒரு நம்ம எதிர்பார்க்க மாட்டேன் இது நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இன்சூரன்ஸுன்றது வந்து கொஞ்சம் டைம் செலவு பண்ணி எந்த மாதிரி ப்ரீமியம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போது ரெண்டு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்கள் வெஹிக்கல் அதான் உங்களோட வாகனத்தில் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 48 hoursக்குள்ளே வந்து கிளைம் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட கொடுத்துணும். இந்த மாதிரி தொகை வந்து நான் கிளைம் பண்ணுறேன், இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கிளைம் ஃபார்ம் எடுத்துக்கோ. இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட வித்தின் 48 hoursக்குள்ளே நீங்கள் கொடுத்துருங்க, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து டைம் லேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற இழப்பீடு தொகை காம்பன்சேஷன் சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற தொகை இல்லாமல் அதுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். இன்னும் நீங்கள் டைம் லேட் பண்ண அது இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் காம்பன்சேஷன் வந்து கிளைம் பண்ண விரும்புனீங்கன்னா 48 hoursக்குள்ளே கிளைம் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துருங்க. ரெண்டாவது விஷயம், இப்போ வெஹிக்கல் வந்து தொலைஞ்சி போச்சு, இப்போ உங்களோட வண்டி எடுத்துகிட்டு போய் ராத்திரி விட்டுடுறீங்க, காலைல இல்லை, என்ன பண்ணுவீங்கன்னா வந்து நீங்கள் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறேன் அங்கே பார்க்குறேன், நீங்கள் எதுவும் நீங்கள் சைடு ஒன்று பண்ணாலும் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் இருக்கிற உரிய அதிகாரியிடம் வந்து இந்த மாதிரி வண்டி தொலைஞ்சிடுச்சு, இந்த நம்பரு, இந்த ஆறு, இவங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்து சொல்லுங்கள்.
ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் தான் அந்த வெஹிக்கிளோட ஓனர், அந்த வண்டியோட ஓனர் நீங்கள் தான் சொல்லிட்டு நேம் ப்ரூஃப் என்ன கொடுக்கலாம்னா இன்வாய்ஸ் பில் கொடுக்கலாம், இல்லை வந்து டெலிவரி சார்ஜர் கொடுக்கலாம், இல்லை உங்கள் பேரில் அந்த வண்டி இருக்கிறதுக்கான ஆசை புக் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கல. அப்புறம் வண்டிக்குன்னு ரெண்டு சாவி இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிவிட்டு அந்த கேஸ் நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பாருங்கள். இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இப்போ நீங்கள் வண்டி வந்து வாங்குறீங்க, ஸோ அது வந்து ஒரு ஒரு நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ ஆக்சிடென்ட்டு, டேமேஜு, அந்த மாதிரி பிரேக் டவுன், அதெல்லாம் வந்து நேச்சுரலாக நடக்கிற விஷயம். அதை தாண்டி இப்போ ஒரு வண்டி வந்து ஒரு காஸ்ட்லேயே ஒரு 10 லட்சம் ஒரு கார் வாங்குறீங்கன்னா அதை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை விட்டுட்டு ஒரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, இல்லைனா வந்து நீங்களே வாண்டடாக வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து ஒரு மைனர் பையன்கிட்ட கொடுத்துட்டு வண்டி ஓட்ட வைக்கிறது அந்த காரை, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி வேறு ஏதோ ஒரு அந்த ஒரு சட்டத்துக்கு விரோதமாக, சட்டத்துக்கு அப்பார்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தினால அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிங்க, அது வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 4th rule வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 4th rule வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து சட்டம் என்ன சொல்லுதோ அந்த இன்சூரன்ஸ்க்கான என்னென்னா வந்து ஸ்டேஜஸ் இருக்குதோ அதுபடி நீங்கள் கிளைம் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கிளைம் ஆகுமே தவிர, நீங்களாம் வந்து நெக்ஜென்ட்லி அதாவது வந்து வாண்டடாக நீங்களாம் ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து கிளைம் பண்ண முடியாது. லைக் எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இது வரைக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரீமியம் அமௌண்ட் கட்டாமல் இருந்ததுன்னா கட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கிளைம் இப்போது என்ன நடக்கும் ஃப்யூச்சர்லன்னு சொல்லிட்டு நமக்கு எதுவும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் கட்டி வைங்க. ஆக்சிடென்ட் லைக் ஏதோ டேமேஜ் ஆனாலும் வந்து கிளைம் ஃபார்ம் எடுத்துகிட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். வண்டி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் டைம் செலவு பண்ணி இதுக்கான பைசா கூட முடிஞ்சால் கட்டி நீங்கள் ப்ரீமியம் போட்டு வச்சுடுங்க. அப்போ தான் வந்து ஏதோ சூழ்நிலை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. வண்டி மிஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த மாதிரி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.